நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி ரிபப்ளிக் டே டு மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் மை வியூவர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஸ்பெஷலான vlog தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஸ்பெஷலான vlog னே சொல்லலாம். ஏன்னாக்க 2-in-1 கோபோ செலிப்ரேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். என் டாட்டருடைய பர்த்டே செலிப்ரேஷன், எங்களுடைய ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி ஹோம் செலிப்ரேஷன், இந்த ரெண்டும் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மூஷிக்க வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ணா விளம்பித்த சூத்ரா வாமன ரூபா மகேஸ்வர புத்ரா விக்ன விநாயக பாத நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையார் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஸோ அந்த வகையில் நான் இந்த வீடியோவை ரொம்பவே ஸ்பெஷலாக மேக் பண்ணியிருக்கேன். எங்களுடைய சொந்த வீட்டிற்கு வந்து நாங்கள் 1 இயர் ஆனதை செலிப்ரேட் பண்ணக்கூடிய வீடியோ தான் இந்த வீடியோ. என் டாட்டருடைய பர்த்டே செலிப்ரேஷன், இது ரெண்டும் செலிப்ரேஷனும் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது எங்களுடைய கிரகப்பிரவேசம். இந்த வீடியோவில் ஷார்ட் கிளிம்ஸாக தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதோட டீட்டெயில்டு வீடியோ தனியாக நான் அப்லோட் பண்ணுறேன். January 26 எங்களுடைய கிரகப்பிரவேசம். ஸோ அந்த மெமரிஸை செரிஷ் பண்ணுறதுக்காக இந்த செலிப்ரேஷன். இந்த செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவுமே ப்ரீ பிளான்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் முன்னாடி தான் நாங்கள் டிசைட் பண்ணி இந்த செலிப்ரேஷனை கொண்டாடினோம். எங்களுடைய செலிப்ரேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த எங்களுடைய நெய்பர்ஹுட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நாங்கள் ரொம்பவே ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ மூலிமா. டின்னர் பார்ட்டி செலிப்ரேஷனுக்கு ஹோம்லேயே ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அந்த மெனு என்னங்கிறத இந்த வீடியோவில் என்னில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையும் பாருங்கோ.
டாட்டருடைய பர்த்டே செலிப்ரேஷனுக்கும் எங்களுடைய ஹோம் ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்காகவும் ஸ்ட்ராபெரி எக்லஸ் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த கேக் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ. பேக்ரவுண்டில் சினிமா சாங்ஸ் ஓடினதுனால யூடியூப்லேருந்து காப்பிரைட் வருமேன்னுட்டோ என்னால் நேச்சுரல் செலிப்ரேஷனை கவர் பண்ண முடியல. இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என் டாட்டருடைய பர்த்டே கிஃப்ட்ஸு. முதல்ல அம்மா அப்பாவோட கிஃப்ட்டு.
நைட் டின்னர் மெனுக்கும் நான் என்னென்னலாம் ப்ரிப்ரேஷன் பண்ணினேங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல கிரேவிக்கு வெஜிடபிள்ஸ் மிக்சட் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பாஸ்மதி ரைஸும் ரெகுலர் ரைஸையும் சேர்ந்து மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கு ரைஸை ஊற வச்சுருக்கேன். டைம் ரொம்பவே ஷார்ட்டாக இருந்ததுனால குக்கிங் வீடியோ ஃபுல்லாக நான் என்னால் கவரேஜ் பண்ண முடியல. அடுத்தது பிரியாணிக்கு கிரேவிக்கு ரைத்தாவுக்கு தேவையான மசாலா இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மஷ்ரூம் பிரியாணிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்வீட் கார்ன் சாட்டுக்காக ஸ்வீட் கார்னை நம்ம பாயில் பண்ணிட்டுருக்கோம். ஸ்வீட் கார்ன் சாட்டில் ஆட் பண்ணுறதுக்காக ஆனியன் கேரட் இதெல்லாமும் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன். அடுத்ததாக நம்ம கிரேவிக்கு அரைக்கிறதுக்காக வெங்காயம் தக்காளி இதெல்லாமும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிக்சட் வெஜிடபிள்ஸ் கிரேவி நமக்கு ஜோராக ரெடியாயின்ட்டுருக்கு. அடுத்தது பிரியாணிக்காக ரைஸையும் நம்ம பாயில் பண்ணி எடுத்தாச்சு. மஷ்ரூம் பிரியாணிக்காக வெஜிடபிள்ஸ்லாமும் நம்ம நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதை ரைஸோடு நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். அன்றைக்கி டின்னருக்கு கொஞ்சம் சப்பாத்தியும் பண்ணினேன். ஃபைனலாக டின்னர் மெனு என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸ்வீட்டுக்காக ஷாப்லேருந்து வாங்கின மில்க் பேடா, சப்பாத்தி, மிக்சட் வெஜிடபிள் கிரேவி, மஷ்ரூம் பிரியாணி, ஸ்வீட் கார்ன் சாட்டு, பொட்டேட்டோ சிப்ஸு, ஸ்டார் டோனட்டு, பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக ஆனியன் குக்கும்பர் ரைத்தா, கேக்கு, ஜூஸு, வெனிலா ஐஸ்கிரீம். இந்த டின்னர் மெனு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ. லாஸ்ட்டாக கிட்ஸோட ஃபேவரேட்டான டோனட்டும் பண்ணியாச்சு, ஸ்டார் டோனட்டு.
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ, பை பை.